Hello everybody, welcome back to Hustlers Academy's YouTube channel. This is Subiksha Venkatesh speaking. So most expected on the amendments release panirukanga ICSI. Okay, amendments na supplements ங்கற ஃபார்ம்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இதையும் சேர்ந்து தான் கண்டிப்பா எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும். இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறதுல எந்த கண்டென்ட் சேஞ்சுமே ஆக போறது இல்லை. ஜஸ்ட் தட் அந்தந்த லெசனுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கா, ஏதாவது புது அமெண்ட்மெண்ட் லாலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு சில ஜட்மெண்ட் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸை நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டுங்கிற ஃபார்ம்ல ஒரு கம்பைலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு போகணும். ஏன்னா கண்டிப்பா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10 marks ஃப்ரம் திஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகவே போகாதீங்க. ஏன்னா நீங்க படிக்கிறதே 50-60% தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசன்ல இருந்து வர அமெண்ட்மெண்ட்ஸும் தயவு செஞ்சு முடிச்சுட்டு போங்க. 50-60% முடிச்சுட்டு நான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிரும் எக்ஸாம்ஸ்ல. ஓகே, மேக் ஷோர் யூ லேர்ன் தி அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறது அவ்வளோ பெருசு இல்லை, நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஐ ஷேரிங் த ஸ்கிரீன் வித் யூ ஆல். எஸ், ஸோ இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ். இங்க ஜேஏஜுவல்க்கு மட்டும் 31 pages அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதை பார்த்து பேனிக்கே ஆகாதீங்க. ஏன்னா இந்த மொமெண்ட்ல வி வில் ஃபீல் பேனிக்ட் வித் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப். ஓகேங்களா, யார் ஏதாவது புதுசா ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலுமே நம்மளுக்கு பயமாயிரும். ஸோ இங்க அவ்வளவு பயப்பட வேண்டியது இல்லை. பிலீவ் மீ, இந்த 31 pages கண்டிப்பா 5 pages நீங்க கன்சைஸ் பண்ணி படிக்கலாம். 31 pages 5 sides ஒரு 5 pages உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்து 5 pages இந்த என்டையர் 31 pages கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை முடிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இன் திஸ் வீடியோ. ஓகே, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா லெசன் நம்பர் 2ல இருந்து லெசன் நம்பர் 17 வரைக்கும் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஃபுல்லி ஐசிஎஸ்ஐ சோ கைண்ட், நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா லெசன் வைஸ் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் தனித்தனியா கொடுத்துடுறாங்க. மொத்தமா ஒரே அமெண்ட்மெண்ட்டா போட்டு நம்மளுக்கு எது எந்த லெசன் தெரியாம அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம லெசன் வைஸ் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் 2 to 4, தட் இஸ் 2 pages வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க நோட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 1/4 pageல முடிஞ்சிடும் அது. ஓகே, இந்த லெவல்ல தான் இருக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணும், ரொம்ப மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு பை ஹார்ட் ஆர் மெமரைஸ் தீஸ் திங்ஸ், ஜஸ்ட் டேக் அ நோட் ஆஃப் இட். இது 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 இதுன்னு மட்டும் ஞாபகம் மட்டும் வைங்க. அவ்வளோ டீப்பா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு கவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட அமெண்ட்மெண்ட்ஸ் லெசன் நம்பர் 2. அண்ட் ஒன் மோர் திங், இது நான் ஓல்ட் சிலபஸா நியூ சிலபஸா, இது ஃபுல்லாமே ஓல்ட் சிலபஸோட லெசன் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் நியூ சிலபஸ் எனக்கு இந்த லெசன்ஸ்ல எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஓல்டுக்கு தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. பட் ஐ வுட் சஜஸ்ட், ஐ வுட் ஆக்சுவலி ரெக்வெஸ்ட் ஆல் தி நியூ சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் எக்ஸ்ட்ரா எஜ் அண்ட் ஃபினிஷ் திஸ். ஓகே, நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல நியூ சிலபஸ்ன்னு மென்ஷன் பண்ணாம கொடுத்ததுனால அவங்க வந்து கண்டிப்பா இது நியூ சிலபஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரைட், ஸோ லெட்ஸ் நாட் டேக் எனி சான்சஸ். ஸோ நியூ சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஓல்ட் சிலபஸ் இது படிக்கணுமோ சேம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த லெசன் இருக்கோ இல்லையோ இந்த அமெண்ட்மெண்ட்டை நீங்க படிச்சிருந்தீங்க. இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு டேக் ஒன்லி அ ஃபியூ மினிட்ஸ். ஸோ அதனால நீங்க இதை வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. ரைட், ஸோ ஷால் வி பிகின் வித் திஸ். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் லெசன்ஸ் நம்மளுக்கு ஜேஏஜிஎல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனும் கூட. ஸோ ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ இந்த அமெண்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாபிக் நம்மளோட புக்கில் இருந்தது அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்டை புக்கில் அந்த டாபிக் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி நீங்கள் எழுதி வச்சுருங்க. மோஸ்ட் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னா நம்மளோட ப்ரொவிஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, லைக் புதுசாக என்னமோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் தனியாக ஒரு நோட் பேட் மட்டும் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூட போதும். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன்வால்வ் ஆகி இருக்கிற ஒரு கேஸ் இது. நம்ம அந்த கேஸ்ல என்ன ஆச்சு, யார் என்ன பேசினா, என்ன ஜட்மெண்ட் வந்துச்சுங்கிறத விட இந்த சம்மரி என்னன்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அந்த பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, இந்த கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, நீங்களும் எங்கேயும் தேடி படிக்கவும் தேவையில்லை. இதை ஜஸ்ட் தட் இந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன டேக் அவே, தட் இஸ் வாட் மேட்டர்ஸ் ஹியர். ஓகே, என்ன இங்க டேக் அவே அப்படின்னா கேஸ்ல நடந்த பஞ்சாயத்து எல்லாம் விட்டுலாம். என்ன இது, இது எதை பத்தி அப்படின்னா லாட்ரி டிக்கெட்ஸ் அண்ட் நம்மளுக்கு இந்த பிரைஸ் மணி எல்லாம் இருக்கும் தெரியுமா, லைக் லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் லக். பிரைஸ் மணி அப்படிங்கறதும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேட்டர் ஆஃப் லக் தான். இதோ இந்த விஷயம் நீங்க உங்களுக்கு லக் சரியா இருந்ததுன்னா அந்த பிரைஸ் மணி நீங்க அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்க தேர்ஸ் நத்திங் ஃபார் யூ டு ஒர்க் ஹியர், லாட்ரிலையும் சரி பிரைஸ் மணிலையும் சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாட்ரி டிக்கெட்ல வர காசும் பிரைஸ் மணியோட காசும் நம்ம ஜிஎஸ்டிக்கு கீழே டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே சிம்பிள், இந்த லைன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜட்மெண்ட்டை நான் மனப்பாடம் பண்ணுமானா வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் யூ வில் ஹாவ் டு ரிமெம்பர். நம்ம எப்படி நியூஸ் பேப்பர் படிப்போம், வி ஆர் நாட் பை ஹார்ட்டிங் எவ்ரி திங் இல்லை. இது வந்து ஜிஎஸ்டியோட பர்வியூ கீழ டாக்ஸ் லெவி பண்றது லெஜிட்டிமேட்னு சொல்லியிருக்காங்க, லீகல் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ என்னது இது, த டாக்ஸேஷன் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ் அண்ட் பிரைஸ் மணி ஆஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட், த சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் கேமிங் அண்ட் லாட்ரி ஃபால் அண்டர் த ஜிஎஸ்டிஸ் பர்வியூ. ஜிஎஸ்டிக்கு கீழே கேம்பிளிங், லாட்ரி டிக்கெட்ஸ், பிரைஸ் மணி, இந்த மாதிரி நம்ம உழைக்காம இந்த மாதிரி காசு வரும் இல்லையா, எல்லாமே ஜிஎஸ்டி கீழே டாக்ஸபிள். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற இந்த இதுல என்ன நடந்தது, வேற யார் என்ன ரியாக்ட் பண்ணா, இந்த கேஸ்ல யாரு பிளெயின்டிஃப், யார் டிஃபெண்டன்ட், எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ தெரியுதா இவ்வளோ பெரிய பேராகிராஃப்ல வாட் இஸ் த சிங்கிள் திங் தட் யூ நீட் டு லேர்ன் ஹியர், ஓன்லி திஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்டையர் அமெண்ட்மெண்ட்டும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பேனிக். ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், இந்த கேஸ்ல இது அகைன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்வால்வ் ஆன கேஸ் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல அப்படின்னா, நம்ம கோர்ட் ஹியரிங் நடக்கும் தெரியுமா, கோர்ட் ரூம்ல ஹியரிங். ஸோ அந்த கோர்ட் ரூம் ஹியரிங் எல்லாமே வந்து மீடியால கவர் ஆகாது. க்ளோஸ் கோர்ட்ஸும் இருக்கு, ஓபன் கோர்ட்ஸ் இருக்கு, முன்னாடில இருந்து இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் எதுல லார்ஜ்லி இம்பாக்ட் ஆக போகுதோ, ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதுல வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு, பப்ளிக்கோட வெல்பீயிங் அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகி இருக்கு, நேஷனல் லெவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கேஸுக்கு கண்டிப்பா நீங்க ஓபன் கோர்ட் தான் நீங்க கேஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் இவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்னா என்னது, கோர்ட்ல நடக்கிற அந்த ஹியரிங்ஸ் அண்ட் அந்த வாதங்கள் எல்லாமே ஆர் இம்பார்ட்டன்ட் சோ ஆஸ் டு எனேபிள் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், எஸ்பெஷலி ஓவிங் டு தி எஃபெக்ட் இட் ஹாஸ் ஆன் பப்ளிக் அட் லார்ஜ். ஓகே என்னன்னா, பப்ளிக் மேல அவங்களுக்கு இருக்கிற இம்பாக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு அதுக்குன்னு எல்லா கேஸுமே நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. எந்த கேஸுக்கு எந்த ஹியரிங்க்கு நம்ம பப்ளிக் மேல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த கேஸை கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இவ்வளவுதான், கோர்ட் ஹியரிங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். எப்ப எல்லா கோர்ட் ஹியரிங்குமா அப்படின்னு கேட்டா, நோ, ஒன்லி த ஹியரிங்ஸ் விச் இன்வால்வ்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். டன். இதுல இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதுமா, இது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க தமிழ்லயோ ஹிந்திலயோ தெலுங்குலயோ வாட் எவர் யோர் லாங்குவேஜஸ் அதை ஒரு வார்த்தையா ஒரு லைனா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருக்க எக்ஸாக்ட் சேம் வேர்டிங்ஸ் வரணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு இது வந்து ஒண்ணு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேஸ் வந்து இட்ஸ் அபவுட் ட்ரைபியூனல்ஸ். ட்ரைபியூனல்னா என்னது, குவாசி ஜுடிஷியல் பாடி, கோர்ட் தான் பட் நாட் நெசசரிலி கோர்ட். கோர்ட் மாதிரி அதுதானே நம்ம குவாசி ஜுடிஷியல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னது, நம்ம என்சிஎல்டி, என்சிஎல்ஏடி, இதெல்லாமே ட்ரைபியூனல்ஸ். ட்ரைபியூனல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கீழே பண்ணுவாங்க. ஓகே என்சிஎல்டி எதுக்கு, ஆல்ரெடி நம்மளோட சிவில் கோர்ட்ஸும் சரி கிரிமினல் கோர்ட்ஸும் சரி, தே ஆர் ஃப்ளட்டட் வித் சோ மெனி அன்சால்வ்ட் கேசஸ் இன்னும். அப்படி இருக்கிறப்போ வென் சம் இஷ்யூஸ் அரைசஸ் அவுட் ஆஃப் கம்பெனி, கம்பெனி தான் அதுக்கு பேஸு, கம்பெனிஸ் ஆக்ட் தான் அதுக்கு பேஸு அப்படின்னா, அதை சம்மந்தப்பட்டு வர கேசஸ் எல்லாமே ஏன் நம்ம சிவில் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகணும், சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட்டுக்கே போகணும், இதுக்குன்னு தனி ஒரு செட்டப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்சிஎல்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரைபியூனல். கோர்ட்ஸ் பண்ற நிறைய விஷயங்கள் அதுவும் பண்ணும், அதுதான் ட்ரைபியூனல். இது ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல் லெசன்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ ட்ரைபியூனல் இதுல வந்து அவங்க எந்த ட்ரைபியூனல் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல். நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டிஸ் அந்த என்வாயன்மெண்ட் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓல்ட் சிலபஸ் சொல்றேன் நியூல இல்லை. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், ஸோ அந்த ட்ரைபியூனல் வந்து சுவோ மோட்டோ ஆக்ஷன். சுவோ மோட்டோனா என்னது, இப்போ நான் இப்போ பண்ற இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான வீடியோ இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் நோ ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதே தெரியாது, யாருமே என்ன கேட்கல, யாருமே எனக்கு ஆர்டர்ஸ் போடல, நானா அவுட் ஆஃப் மை ஓன் கன்சர்ன் நான் இந்த வீடியோ பண்றேன் இல்லையா. அப்போ நான் சுவோ மோட்டோ இந்த வீடியோ நான் பண்றேன்னு அர்த்தம், விச் மீன்ஸ் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் கம்பல்ஷனும் எக்ஸ்டர்னல் அந்த யூனோ அப்ளிகேஷனும் இல்லாம தன்னேச்சு அது ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் சுவோ மோட்டோன்னு சொல்லுவோம். இந்த இந்நேரம் இங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஹஸ்லர்ஸ்க்கு நம்ம இது டே ஒன் பேசிக்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரைபியூனல் வந்து சுவோ மோட்டோ ஆக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ணலாமா அப்படிங்கறது தான் கேஸ்.
கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, கண்டிப்பா பண்ணலாம் சூ மோட்டோ சில விஷயங்கள். சரி, இப்போ நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் இட்ஸ் அபவுட் என்வாயன்மெண்ட்னு வச்சுக்கலாம். என்வாயன்மெண்டல் ட்ரைபியூனல்ங்கிறப்போ என்வாயன்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி சம் இஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங், ஆனா யாருமே இன்னும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா நாமளா அந்த, அதாவது அந்த ட்ரைபியூனலா அந்த கேஸை எடுத்து நடத்தலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடத்தலாம். அதுதான் சூ மோட்டோ ஆக்ஷன். ஓகே, இப்போ சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்கேம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த சத்யம் கம்ப்யூட்டர் ஸ்கேம் நடக்கிறப்போ யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்து என்சிஎல்டியா அந்த கேஸ் எடுத்திருக்கலாமா அப்படின்னா எடுத்திருக்கலாம். சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல அஃப்கோர்ஸ் நிறைய கேசஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, சூட்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சொல்றேன், என்சிஎல்டி, சோமோட்டோ, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல்ல என்வாயன்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை, என்சிஎல்டினா கம்பெனிஸ் மத்தியில இந்த கார்பரேட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை நடக்கிறப்போ யாருமே அது முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாத பட்சத்துல அவங்கள அந்த ட்ரைபியூனலா சோமோட்டோ ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இதுதான் இந்த கேஸ் சொல்லுது. ஓகே, கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பீயிங் ஹர்ட். இப்போ சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் மேல யாருமே கேஸ் கொடுக்கல, நாம போய் அந்த ஓனரை அப்படியே வந்து கூப்பிட்டு அப்படியே பனிஷ் பண்ண முடியுமா? முடியாது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல ஒரு விஷயம் என்னது, எப்பவுமே ஒரு கேஸ்ல ரெண்டு சைடையுமே ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுத்து விசாரிக்கணும், அவங்க தரப்புல இருக்கிற அந்த நியாயத்தை சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி என்ன சொல்லணும், அந்த ட்ரிபியூனலுக்கு என்னதான் அந்த பவர் இருந்தாலும் அந்த பார்ட்டிஸ்க்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுத்துட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த பவர். அவ்வளவுதான் இங்க ஞாபகம். வேற எதையுமே நீங்க ரீட் கூட பண்ண வேண்டாம். ஓகே, இந்த கேஸ்க்கு பர்டிகுலர்லி நம்ம அடுத்து வரலாம். எஸ், லாஸ்ட், ஏன்னா அது கொஞ்சம் பெருசு ப்ரீவியஸ் கேஸ், ஸோ அதனால நம்ம இந்த லாஸ்ட் முடிச்சுட்டு வில் கோ தேர். அது எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ எஸ், ஸோ ஒன்ஸ் அ லா இஸ் டிக்ளேர் டு பி அன்கான்ஸ்டிடியூஷனல், ஓகே, ஒரு சட்டத்தை இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதனால, பை பீயிங் வயலேட்டிவ் ஆஃப் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். யா, பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்திருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லா வந்து முன்னாடி அப்ளை ஆயிருந்தாலும் வாட் வுட் பி கன்சிடர் இட் ஆஸ் வாய்ட் அப் இனிஷியோன்னு கன்சிடர் பண்ணுவோம். வாட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ? வாய்ட் அப் இனிஷியோனா அது ஸ்டார்டிங்ல இருந்தே வாய்ட். ஓகே, மைனர் பண்ண கான்ட்ராக்ட் என்னது, வாய்ட் அப் இனிஷியோ. வாய்ட் டபுள் கிடையாது, அது ஆப்ஷன் ஆஃப் தி அஃபெக்டட் பார்ட்டி ஒன்றும் அது வாய்ட் ஆகல. வாய்ட் அப் இனிஷியோனா என்னது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி மைனர் வந்து கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக முடியாது இல்லையா, ஏன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் என்டரிங் இன்டூ கான்ட்ராக்ட்லயே மேஜரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சவுண்ட் மைண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ ஒரு மைனர் என்டர் பண்ண ஒரு கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. அதே மாதிரியே பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரி முன்னாடி எந்த சட்டம் வந்திருந்தாலும் தட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த அந்த லாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். விச் மீன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள், 1947க்கு முன்னாடி சம் சட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1950க்கு அப்புறம் இவங்க வந்து இந்த பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுக்கு, ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். யா சாரி, இந்த பென் வாஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. யா, கம்மிங் பேக், இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1950ல, சே ஃபார் எக்ஸாம்பிள், 1950, 1954ல நம்மளுக்கு பார்ட் 3 வந்ததுன்னு வச்சுக்கலாம். பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பார்ட் 3, 1 செகண்ட், யா, பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் வாட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி எந்த லாவும் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் லெசன்லயே படிச்சோமா? எஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் அ லா இஸ் டிக்ளேர் டு பி அன்கான்ஸ்டிடியூஷனல் பீங் வயலேட்டிவ் ஆஃப் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்க, அது வந்த காலத்திலிருந்தே அது வாய்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதை ஒரு பேஸா வச்சு அந்த டைம்ல இது வந்து வேலிடா தானே இருந்தது, அப்ப வந்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இல்ல இல்ல, ஸோ அப்ப வந்து சட்டத்தை நான் இப்பவும் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா தட் வில் நாட் பி அக்செப்டபிள், தட் வில் பி வாய்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. 1930ல ஒரு சட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, யா, 1930ல ஒரு சட்டம் வந்தது, ஆனா 1950, 54க்கு அப்புறம் தான் தெரியுது அது பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பயங்கரமா வயலேட் பண்ணுது அப்படின்னு. அப்போ இந்த 1930ல வந்த சட்டம் வந்து வில் பிகம் வாய்ட் தானே, யா, வாய்ட் அப் இனிஷியோ. எஸ், ஸோ இதுதான் இவங்க சொல்றாங்க. தேர் இஸ் நத்திங் ஃபார் ஹியர் ஃபார் யூ டு லேர்ன் ஹியர், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஒரு சின்ன ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கேஸ் தான் இது.
எஸ் எஸ் ஸோ இந்த கேஸ் வந்து யாரை கொஞ்சம் பேஸ் பண்ணி அப்படின்னா, யாரை வந்து கொஞ்சம் சம்மந்தப்பட்டு அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ், இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், சில பேர்லாம் இருப்பாங்க தெரியுமா, லைக் அவங்களோட அந்த பொசிஷனை எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா, மோஸ்ட்லி இந்த நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி பெரிய போலீஸ் அஃபீஷியல்ஸ், யா பெரிய பெரிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரை பயங்கரமா இர்ரெஸ்பான்சிபிளா அப்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அபியூஸ் ஆஃப் டாமினன்ட் பொசிஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யாரு, சுப்ரீம் கோர்ட். என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி, இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வைங்க, யா த பிரின்சிபல் தட் பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலி ஒருத்தனை எடுத்தோடனே தூக்கி ஜெயிலில் வைக்கணும், தூக்குல போடணுங்கிறது வந்து நம்மளுக்கான நோக்கமா இருக்காது. ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஐ மீன் நம்ம ஜுடிஷியரிக்கு வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு பேஸ் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் பண்ண தப்பு ப்ரூவ் ஆகுற வரைக்குமே இவன் வந்து யூனோ லைக் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் இருக்கு, அது வரைக்குமே இவனை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா தானே இருக்கு. ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ், இந்த கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற கோர்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லா டைரக்ஷன்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இஷூட் சர்டன் டைரக்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபார் கோர்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மே கன்சிடர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செப்பரேட் எனாக்மெண்ட் இன் நேச்சர் ஆஃப் பெயில் ஆக்ட் ஸோ ஆஸ் டு ஸ்ட்ரீம்லைன் த கிராண்ட் ஆஃப் பெயில்ஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வைஸ் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பெயில வந்து கொஞ்சம் லீகலைஸ் பண்றதுக்கு, இந்த பெயில் பெயில்னா இது ஜாமீன் இல்லையா, ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் நீங்க லீகலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு செப்பரேட் ஆக்ட் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா தட் வுட் பி பெட்டர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். செகண்ட் டைரக்ஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அண்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த செக்ஷன் 41 அண்ட் 41A ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இங்க கோடுன்னு அவங்க சொல்றது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அந்த கோர்ட் அவங்க அந்த கோடை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ 41 41A நீங்களே சொல்லுங்க, நீங்களே லைக் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க், 41 என்னது, 41A என்னது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல? 41 அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் விதவுட் வாரண்ட் இல்லையா, எப்பப்பெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம் யா, அண்ட் 41 வந்து அங்க அரெஸ்ட் பண்ண முடியாதவங்களை, அதாவது 41ல எந்தெந்த சிச்சுவேஷன்ல அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவன் அரெஸ்ட் பண்ணாத பட்சத்துல அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் யா போலீஸ் முன்னாடி வந்து ஆஜராகுன்னு சொல்றது தான் 41A. நான் ரொம்ப பிரீஃபா கிறிஸ்பா சொல்லியிருக்கேன், இன்னும் பெரிய தான். 41ங்கிறது நம்ம புக்ல இருக்கு, ஸோ கிளாஸ்ல நல்லா டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் ரைட். ஸோ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸும் அந்த ஆஃபீஸர்ஸும் 41 அண்ட் 41A ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரைட். அதுக்கான ஆக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து டேக் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே கோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த 41 அண்ட் 41A கரெக்டா தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, கரெக்டா தான் கம்ப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி அவங்க பண்ணல, 41 அண்ட் 41A போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த பாவப்பட்ட அந்த பர்சனுக்கு பெயில் கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அக்யூஸ்ட் பர்சனுக்கு பெயில் கிராண்ட் பண்ணிடுவாங்க இஃப் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து 41 அண்ட் 41A ஒழுங்கா கம்ப்ளை பண்ணல, ஸ்ட்ரிக்டா கம்ப்ளை பண்ணல, அவன் அவன் இஷ்டத்துக்கு நடந்திருக்கான் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு பெயில் கிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒரு பேஸா சொல்லியிருக்காங்க ரைட். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், இந்த 41 அண்ட் 41A இப்படி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஊருக்கு நம்ம கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அவங்கவுங்களும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, கைட்லைன்ஸ் மாதிரி வந்து பாஸ் பண்ணலாம் ரைட். ஸோ இது இது இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல எல்லாமே சும்மா ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணுங்க, அதுவும் நாங்க மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் ரீட் பண்ணுங்க. டைம் பீரியட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா போதும், நீங்க அதை மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அதை நோட் டவுன் பண்ணீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு பேஜ்ல முடிஞ்சிருக்கும், இவங்க வந்து ரெண்டு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படிச்ச உடனே இந்த வீடியோ பாத்துருங்க, இந்த வீடியோ பார்த்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சிருங்க ரைட்.
டன். தேங்க்யூ ஸோ மச்.